விஷன் கியா நம்பக மாற பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகள் இலங்கை பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிகளுக்கிடையிலான தொடரானது இப்பொழுது ரத்து செய்யப்படுகின்ற நிலை வந்து தோன்றி இருப்பது போல தெரிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த குவாரண்டைன் சிஸ்டம் தான். ஆரம்பத்தில் இலங்கை கிரிக்கெட் அறிவித்திருந்தது பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இலங்கை கிரிக்கெட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டானது அறிவித்திருந்தது 14 நாட்கள் அல்ல 7 நாட்கள் குவாரண்டைன் கட்டாயமாக இருக்கும். 7 நாட்கள் இவர்கள் தனியாக விருந்தகங்களில் தங்க வைக்கப்பட்ட பிறகுதான் பங்களாதேஷ் வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆடுகளத்தில் தங்களது பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளவும் வெளியே வந்து பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு கிரிக்கெட் போட்டிகளுக்கு தயாராகவும் திடீரென்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதை கொஞ்சம் இறக்கமாக்கியது. 14 நாட்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருக்க வேண்டும். இந்த குவாரண்டைன் பீரியட் 14 நாட்கள் இருக்கும். அதுக்கு பிறகுதான் வெளியே வரலாம் என்று இதற்கு கடுமையான எதிர்ப்பை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் தலைவர் அடிக்கடி வெளிப்படையாக பேசுகொண்ட ஒருவர் சர்ச்சைகளுக்கு புகழ்பெற்ற ஒருவர் நஸ்முல் ஹசன் தெரிவித்திருக்கின்றார். 14 நாட்கள் தன்னுடைய வீரர்களுக்கு போதாது. காரணம் உள்ளே இருந்து அவர்கள் வெளியே வந்து பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான டெஸ்ட் தொடருக்கு அதுவும் இந்த குவாரண்டைனுக்கு பிறகு கொரோனா வைரஸ் தொற்றி இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் தங்களை பூட்டிக் கொண்ட பிறகு ஆரம்பிக்கிற முதலாவது டெஸ்ட் தொடருக்கு தங்களுக்கு அதுவும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் புள்ளிகளை பெற போன்ற ஒரு டெஸ்ட் தொடருக்கு போதாது. தங்களை தயார்படுத்திக் கொள்ள போதாது. இதன் காரணமாக தங்களுக்கு அப்படி இருந்தால் இந்த கிரிக்கெட் தொடரை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்று உடனடியாகவே இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய ட்விட்டர் மூலமாக அறிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் இதற்கு ஏதாவது செய்து கொள்ளலாமா என்ற வேண்டுகோளை முன்வைப்பதாக இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் பிரச்சனையை தீர்த்து 14 நாட்கள் 7 நாட்களாக குறைக்க முடியாது என்று நஸ்முல் ஹசன் இன்னும் சில விடயங்களை சொல்கின்றார். பார்க்கும்போது யதார்த்தமான விடயங்களாகத்தான் தெரிகின்றன. அவர் சொல்கின்றார், தங்களை முதல் போட்டி தம்புளையில் இடம்பெறுவதன் காரணமாக தம்புளையில் தங்க வைக்கின்றார்கள். அது எவ்வாறாயினும் தங்களை மக்களிடமிருந்து தனியாகத்தான் வைத்திருக்க போகிறது. அதுபோல தங்களை பொறுத்தவரையில் வீரர்கள் 14 நாட்கள் உணவுக்கு கூட வெளியே வர முடியாமல் ஹோட்டல் ரூம்களுக்கிலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியப்படாத ஒரு விடயம் என்று சொல்கின்றார். இன்னொரு பக்கம் தங்களுக்கு பங்களாதேஷிலிருந்து வருகின்ற வீரர்களின் எண்ணிக்கை அதுபோல வருகின்றவர்களின் எண்ணிக்கையை குறைக்குமாறும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படியான குவாரண்டைன் விடயங்களையும் கொண்டு வந்திருப்பதன் காரணமாக தங்களுக்கு அதிகமான அழுத்தத்தை இவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதுபோல மேட்ச் பிராக்டிஸுக்கு வழங்கப்படுகின்ற பந்து வீச்சார்களின் எண்ணிக்கையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் குறைத்திருக்கின்றது. இது தங்களுக்கு சாத்தியப்படாத விடயம். ஒரு முக்கியமான தொடருக்காக தாங்கள் இயங்கும் போது இவ்வாறான விதிமுறைகள் தங்களுக்கு எவ்வாறாயும் சாத்தியப்படாது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இன்னொரு பக்கம் தேசிய ரீதியில் கிரிக்கெட் போட்டி ஒன்றை ஒழுங்கு செய்து வெளிநாட்டு வீரர்களையும் அழைத்து ரசிகர்களையும் பார்வையாளர்களையும் அழைக்கின்ற திட்டம் ஒன்று அதாவது ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் பற்றி சொல்கின்றார். இவ்வாறு இருக்கும் போது ஒரு முக்கியமான டெஸ்ட் தொடருக்கு சர்வதேச தொடருக்கு தங்களை இவ்வாறு கட்டுப்படுத்தி வைப்பது பொருத்தமானதல்ல என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். 60 பேர் கொண்ட பெரிய குழாமுறை தங்கள் அழைத்து வரப்போவதாகவும் அவர்களுக்கான அத்தனை செலவையும் தாங்களே பொறுப்படுத்திக் கொள்ளப் போவதாகவும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அறிவித்திருந்தும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதற்கு தயக்கம் தெரிவிப்பது என்ன காரணத்தால் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்குவாட் என்று சொல்லப்படுகின்ற பங்களாதேஷ் அணியின் இன்னொரு மேலதிக வீரர்கள் அடங்கிய இளைய வீரர்கள் அடங்கிய குழாமுறை அழைத்து வந்து பயிற்சி போட்டிகளுக்கு தாங்களே ஏற்பாடு செய்கின்றோம். அதுவும் அந்த 2 பயிற்சி போட்டிகளையும் தம்புள்ளையில் பங்களாதேஷ் தேசிய அணிக்கு எதிராக தங்களுடைய அணியை விளையாடுமாறு ஏற்பாடு செய்திருக்கப்படுகின்றது. இப்படியான நிலையில் கூட இது சாத்தியப்படாத விடயமாக தங்களுக்கு மாற்றியிருப்பது இந்த 14 நாட்களாக இருக்கமாக இருந்தால் இவ்வாறான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருக்கமாக இருந்தால் இந்த டெஸ்ட் தொடர் நடைபெறாது என்று நஸ்முல் ஹசன் தன்னுடைய நேரடி தகவலை சொல்லியிருக்கின்றார். வருகின்ற 27ஆம் தேதி இவர்கள் ஆரம்பிக்கப் போவதற்கு தீர்மானிக்கப்படுகின்றது. அதுபோல அக்டோபர் 23ஆம் தேதி தான் முதல் டெஸ்ட் போட்டி. இலங்கையின் பக்க நியாயத்தை பார்த்தால் இப்பொழுது 14 நாட்கள் குவாரண்டைன் பீரியட் என்பது இலங்கை விதிமுறையாக கொண்டு வந்திருக்கின்ற ஒரு விடயம். அதுபோல செப்டம்பர் 27 வந்து 14 நாட்கள் தங்கியிருந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் பயிற்சிகளுக்கான நேரம் இருக்கிறது என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் குறிப்பிடுகின்றது. இப்பொழுது இது பேசி தீர்மானிக்கப்படும் விடயமாக இருக்குமா? விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்ட விடயத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஏற்றுக்கொள்ளுமா, இல்லாவிட்டால் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் 10 நாட்களாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி இவர்கள் குறிப்பிடுகின்றார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் அதுபோல இந்த குவாரண்டைன் பீரியட் காரணமாக இருக்கின்ற மிக முக்கியமான விடயத்தை இப்பொழுது அனுபவித்திருக்கின்றார் ஜோஃப்ரா ஆச்சர் தான் இதுவரைக்கும் உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த பிறகு இந்த குவாரண்டைன் பீரியடில் அதிக காலம் சோசியல் பபிள் என்று சொல்லப்படுகின்ற சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருந்தவர். 87 நாட்கள் அவர் குறிப்பிடுகின்றார், தனக்கு இந்த மன அழுத்தம் அடிக்கடி சிக்கலை கொடுத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக தான் இப்பொழுது ஆரம்பிக்க போகின்ற பிக் பேஷ் லீக் போட்டிகளில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுத்திருப்பதாக. காரணம் இதிலிருந்து விடுபட வேண்டும், முழுக்க கோவிட்-19 விடுபட்டு வழக்கமான கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பித்த பிறகு தான் அப்படியானால் இந்த போட்டிகளுக்கு வருவேன் என்று சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இந்த வேளையில் தான் ஆஸ்திரேலியாவில் மீண்டும் ரசிகர்கள் போட்டிகளை பார்க்க வருவது இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான மகளிர் போட்டித் தொடர் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பிரிஸ்பேனில் அலன் பார்டர் ஃபீல்டுக்கு வருகின்ற
வருகின்ற ரசிகர்களை மட்டுப்படுத்தி உள்ளே அழைப்பதற்கும், ஆனால் அவர்கள் தங்களது சத்தங்களை குறைத்து அணிகளுக்கான ஆதரவுகளை தெரிவிக்கும் போது, கோஷங்களை எழுப்பும் போது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கான சத்தத்தோடு இதை நடத்துமாறு வேண்டுகோள் முன்வைக்கப்படுகின்றது. வருகின்ற 26ஆம் தேதி முதல் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. குயின்ஸ்லாந்து அரசாங்கத்தின் ஆணையின் அடிப்படையில் இந்த அனுமதி பெறப்படுகின்றது. COVID-19 விதிமுறைகளின் அடிப்படையில் 50% ரசிகர்கள் மைதானத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. வருகின்ற 1ஆம் தேதி முதல் இங்கிலாந்திலும் இவ்வாறான விளையாட்டுப் போட்டிகளுக்கான ரசிகர்கள் அழைக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மறுபக்கம் மைக்கேல் ஹோல்டிங்குக்கு எதிராக தன்னுடைய கருத்தை ஜோஃப்ரா ஆர்ச்சர் முன்வைத்திருக்கின்றார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வெளிப்படையாக பேசுகின்ற ஒருவர், தன்னுடைய ட்விட்டர் மூலமாக பொங்கி வடிக்கின்ற ஒருவர் என்று உங்களுக்கு தெரியும். மைக்கேல் ஹோல்டிங் அண்மையில் தான் குறிப்பிட்டிருந்தார், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடரை பொறுத்தவரையில் முன்னர் இங்கிலாந்து மற்றும் மேற்கு இந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான தொடரில் நடைபெற்றது போல, இங்கிலாந்து தொடர்ந்து வந்த பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரிலோ இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலோ குறிப்பாக அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருக்கவில்லை. ஒற்றை முழங்காலில் நின்று அந்த கருப்பினத்தவருக்கு ஆதரவாக தங்களுடைய சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இது கருப்பர்களை மறக்கடிக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் குறிப்பிடுகின்றார், மைக்கேல் ஹோல்டிங்க்கு உள்ளே நடந்த விடயங்கள் எது என்று சொல்லி ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் இதையும் மறக்கவில்லை, ஆனால் சில காரணங்களுக்காக இதை நிறுத்திக் கொண்டோம் என்று அவருக்கு புரியவில்லை. அதுபோல இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான டாம் ஹாரிசனோடு அவர் பேசியிருக்கவில்லை, எனவே விளக்கத்தை அவர் பெற்றுக் கொள்ளாமல் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது தவறானது என்று சொல்லி தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார். IPL போட்டிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது மிக முக்கியமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் துடுப்பாட்டம் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவர்களது பயிற்றுவிப்பு குழாமின் மிக முக்கியமானவரான ஆகாஷ் சோப்ரா மிக முக்கியமான சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். முன்னைய பயிற்சிப்பு குழுவின் முக்கியஸ்தர், அதுபோல டெல்லி கேபிட்டல்ஸ் இப்பொழுது வெளிநாட்டு வீரர்களையும் உள்வாங்கி கொண்டு பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது வியூகங்களை மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முன்னாள் வீரர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சுரேஷ் ரெய்னாவும் ஹர்பஜன் சிங்கும் இல்லாத நிலையில் இந்த மாற்றங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் இந்த அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டிகள் நடைபெற்ற முடிந்த நிலையில் இப்பொழுது தரப்படுத்தல்கள் வெளியிடப்பட்டுகின்றன. மகளிர் தரப்படுத்தல்களை பொறுத்தவரையில் உலக டென்னிஸ் தரவரிசையில் அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் தொடர் தன்னுடைய 2வது பட்டத்தை வென்றிருந்த ஜப்பான் வீராங்கனையான நாயோமி ஒசாகா 6 இடங்கள் முன்னேறி இப்பொழுது 3வது இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அண்மையில் இந்த போட்டித் தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த நொவாக் ஜோகோவிக் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பெண்கள் பட்டியலை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆஷ்லி பார்ட்டி முதலாவிடத்தை பெற்றிருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. செரினா வில்லியம்ஸ் இப்பொழுது 9வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுகின்றார் என்பது பிந்தைய தரப்படுத்தல் முடிவுகளாக இங்கே அமைந்திருக்கின்றன என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளையில் இப்பொழுது இத்தாலிய பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டித் தொடர்ந்து ஆரம்பித்திருக்கிறது. இத்தாலியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேகமாக இந்த COVID-19 தொற்று பரவி இருந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் போட்டிகளை நடத்துகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. ரசிகர்கள் இல்லாமல் இந்த போட்டிகள் இடம்பெறுகின்றன. நொவாக் ஜோகோவிக் ஆடவர் தரப்படுத்தல் 1வது இடத்தில் இருக்கின்ற அதேவேளையில் ரஃபேல் நடால் 2வது இடம். டாமினிக் தீம் இப்பொழுது அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டி சாம்பியன். புதிய டென்னிஸ் ராஜா 3வது இடத்தில். ராஜர் ஃபெடரர் 4வது இடம். டேனியல் மெட்வெடேவ் 5வது இடத்தில். 6வது இடத்தில் சிட்சிபாஸ் இருக்கின்றார். 7வது இடத்தில் ஸ்வரேவ் இந்த அமெரிக்க பகிரங்க சுற்று போட்டியின் 2வது இடத்தை பிடித்துக் கொண்டவர். 8வது இடத்தில் இத்தாலியின் பெரட்டினி. 9வது இடத்தில் பிரான்சின் கால் மோன்ஃபில்ஸ். 10வது இடத்தில் பௌட்டிஸ்டா ஆகஸ்ட். இவரும் ஸ்பெயின் வீரர் இருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானது. கால்பந்தாட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற கால்பந்தாட்ட போட்டிகள், நேற்றைய நாளில் இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் மற்றொரு முக்கியமான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஷெஃபீல் யுனைடெட் அணியை எதிர்கொண்டு வூல்வர்ஹாம்டன் வான்டரர்ஸ் அணி 2-0 என்று வெற்றியை பதிவு செய்து கொண்டது. அதேவேளை லா லீகா போட்டிகளில் ஸ்பெயினில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் வலன்சியா அணி 4-2 லெவென்டே அணியை வீழ்த்தியிருந்தது இங்கே முக்கியமானது. இந்த அதிகாலை வேளையில் நடைபெற்ற போட்டியில் செல்சி அணி 3-1 என்று பிரைட்டன் ஹோவ் அணியை வீழ்த்தியிருந்தது மிக முக்கியமான ஒரு முடிவாக அமைந்திருந்தது. செல்சி முற்றுமுழுதாக புதிய வீரர்கள் பல பேரோடு களமிறங்கிய ஒரு அணியாக இருந்தது. ஜோனினோ ஜோஜினோ 1வது கோலை எடுத்துக்கொள்ள ரீஸ் ஜேம்ஸ் மற்றும் கோட்ஜூமா ஆகியோர் தலா ஒவ்வொரு கோல்களை எடுத்துக்கொள்ள 3-1 என்ற வெற்றி பதிவாகி இருக்கிறது. மேலும் விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.